எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல, ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற. ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறையிட்ட விதைக்க கண்டிப்பாக பயன்படும். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானை தூக்கி பிடிக்கும் பாமக வன்னிய இளைஞர்கள். கடந்த 2 நாட்களாக சீமானுடைய ஒரு பேச்சை சமூக வலைதளங்களில் அதிகப்படியாக பாமகவுடைய ஊடக பேரவையிலிருந்து பலர் வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சீமான் பார்த்தீங்களா, பாமக விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சீமான் பார்த்தீங்களா, பாமகவை யாராவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணா கட்சியை விட்டு போங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இதை நாம் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கணும் அப்படின்ற தோரணையில சமூக வலைதளங்கள்ல அந்த காணொளிய பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. பாமக மட்டும்தான் இப்படி பேசியிருக்கிறாரா அப்படின்னு சீமானுடைய முழு பேச்சையும் அந்த வன்னியர்கள் பார்த்தார்களா பார்க்கலையா அப்படின்னு தெரியல. இந்த காணொளியை முதல் முறையாக சமூக வலைதளங்களில் யார் பகிர்ந்து இதை மிக பெருசாக வன்னிய மக்கள்கிட்ட, குறிப்பாக பாமக சார்ந்து இருக்கிற வன்னிய இளைஞர்கள்கிட்ட பரப்பி விட்டதுன்னு தெரியல. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பாமகவை மட்டும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. விடுதலை சிறுத்தை கட்சியையும் வந்து ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, இந்த 2 கட்சிகளுக்கும் எதிராக நாம் இங்கே களம் காணலை அப்படின்ற போர்வையில் அவர் பேசி வச்சிருக்கிறாரு. வன்னிய இளைஞர்கள் வந்து யாரோ ஒருத்தர் பாமக சார்ந்து பேசின அந்த கிளிப்பை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சமூக வலைதளங்களில் 2 நாட்களாக மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்கிறாங்க. எந்த பக்கம் போனாலும் சீமானி இதை பேசிட்டார் தெரியுமா, சீமான அதை பேசிட்டார் தெரியுமா அப்படின்னு வன்னிய மக்கள்கிட்ட சீமான அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணி விட்டுருக்காங்க கடந்த 2 நாட்களில். சரி, இதை ரீச் பண்ண வன்னிய இளைஞர்களுக்கு அரசியல்னா, அரசியல் புரிந்துணர்னா என்னன்னு தெரியல போலக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல்னா பாமக இல்லை மருத்துவர் ஐயா அவர்களையோ இல்லை மருத்துவர் சின்ன ஐயா அவர்களையோ சமூக வலைதளங்கள்லையோ ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்லையோ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பேச்சை பேசினா போதிக்கும், அதை அப்படியே நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சமூக வலைதளங்களில் பரப்புறத மட்டும்தான் மிகப்பெரிய வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுதான் மிக சிறந்த அரசியல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போலகுது சமூக வலைதளங்களில் பயணப்பட்டு இருக்கிற வன்னிய இளைஞர்கள். நம்ம நினச்சி பார்க்கும்போது அவ்வளவு சிரிப்பாகவும் அவ்வளவு கோபமும் வருது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சீமானை பரப்ப வேண்டிய அவசியம் பாமகவுக்கு என்ன இருக்கு? சீமானுடைய முகத்தை காட்டி தான் பாமக வளரணும் அப்படின்ற ஏதாவது ஒரு நிர்பந்தம் இங்கே இருக்கா? சமூக வலைதளங்களில் பயணப்பட்டு இருக்கிற வன்னி இளைஞர்களுக்கு கொஞ்சமாவது அரசியல் புரிந்துணர்வோ அரசியல் விஷயமோ தெரிந்திருந்தா யாரோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா பேசின ஒரு காணொலியை எடுத்துட்டு வந்து சமூக வலைதளங்களில் வன்னிய மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பரப்பிட்டு தெரிவிங்களா அப்படின்றது தான் என்னுடைய முதல் கேள்வியாக நான் வைக்கிறேன். சொல்லு பார்க்கலாம், பாமக சீமான் சொல்லிதான் வந்து பார்த்தீங்கன்னா வளரணுமா? சீமானுடைய பேச்சை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய மக்கள் கிட்ட பரப்பித்தான் பாமகவுடைய நல்லதை கட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் கிட்ட பரப்பணுமா அப்படின்றது தான் என்னுடைய முதல் கேள்வி. சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் கூட இங்கே புத்தி இருக்காதா? அரசியலில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியாதா? சொல்லு பார்க்கலாம், சீமான் பேசின பேச்சோடைய விளைவு என்னன்னு தெரியுமா? இன்னும் 2 மாதங்களில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாமகவையோ விடுதலை சிறுத்தை கட்சியோ விமர்சனம் பண்ணா, ஏன்னா இந்த 2 கட்சி பின்னாடியும் 2 சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுவும் குறிப்பாக பாமக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துடைய ஓட்டு இருக்கு, புரியுதா? அதே போல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பின்னாடி பரையர் சமூகத்துடைய ஓட்டு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 2 ஓட்டு வங்கியிலும் நாம் தமிழர் கட்சியால எவ்வளவு நைஸா ஓட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா பெற முடியுமோ அதற்காகத்தான் இவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணாத
நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மேடை போட்டு மேடையில் பேசி வச்சிருக்கிறாரு. என்னவோ பாமகவோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சீமான் வந்து ஆதரிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காணொலிகளை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவோட இணைகிறாரா, சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இணைகிறாரா அப்படின்ற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணுறத பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு வெறுப்பாகவும் சிரிப்பாகவும் இருக்கு. வன்னிய மக்கள் கிட்ட யாரை எடுத்துட்டு போய் சேர்க்கணும், எந்த அரசியல எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற புரிந்துணர்வே இல்லாம இது போன்ற ஆட்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் கிட்ட சேர்க்கறதுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல பாமக மீது சின்ன வெறுப்பும், பாமக செய்கிற அரசியல் மீது சின்ன வெறுப்பும் இருக்கிற வன்னி இளைஞர்கள் தான் அவர்களுடைய குறி. புரியுதா? அவன் நைஸா என்ன பண்ணுவான் அப்படின்னா திராவிட கட்சிகளை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு ஏற்படுத்துது அப்படின்னு நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா பலமுறை வந்து பார்த்தீங்கன்னா காணொலிகள் பதிவுகள் அப்படின்னு பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதன் மூலமாக படிக்கிற வன்னி இளைஞர்கள் அப்ப நம்ம திமுகவை நோக்கியோ அதிமுகவை நோக்கியோ பிஜேபியை நோக்கியோ ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகரக்கூடாது, அதற்கு மாற்றாக நாம நாதாகாவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நகரலாம் அப்படின்ற முடிவை எடுத்தோம் அப்படின்னா வன்னி இளைஞர்களுடைய ஓட்டு வங்கி வந்து குறையாதா பாமகவுக்கு? இந்த புத்தி கூட தெரியாதா? இந்த அரசியல் கூட தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். சமூக வலைதளங்கள்ல எதை ஒன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே வன்னியகுல சத்திரிய சமூகத்திலிருந்து யாராவது ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா முக்கியமான விஷயமா இருந்தா கூட அதெல்லாம் பரப்புறது கிடையாது. ஏதாவது ஒரு நடிகர் பேசிட்டு மே பாமகவை பத்தி ஏதாவது ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா மருதர் ஐயா அவர்களையோ வந்து பார்த்தீங்கன்னா சின்னயா அவர்களையோ பற்றி எதையுமே இல்லாமல் சும்மா பேர சொன்னாவே போதிக்கும், அதை வைரல் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லு பார்க்கலாம், இந்த மக்கள் கிட்ட எதையெல்லாம் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முடிவில் நீங்களாம் இருக்கீங்க? சொல்லு பார்க்கலாம், எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுடைய அரசியல் அவன் தெளிவா இருக்கான். வட மாவட்டங்கள்ல அதிகப்படியாக வன்னிய மக்கள் தான் வாழ்றாங்க. வன்னிய மக்களுடைய மிகப்பெரிய பிரதான கட்சியா பாமக இருக்கு. அந்த கட்சியை விமர்சனம் பண்ணிட்டா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாதாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துக்கு போகும் பொழுது வன்னிய மக்கள் மிக பெருசா எதிர்ப்பார்கள் அப்படின்ற புரிதலோட தான் சீமான் அவருடைய அந்த அரசியலை நைஸா வந்து பார்த்தீங்கன்னா கையாண்டு வச்சிருக்கிறாங்க. இந்த புரிதல் கூட கிடையாது, சுத்தமான அரசியல் புரிதல் கிடையாது. சொல்லு பார்க்கலாம், ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைச்சா, ஏதாவது ஒரு வீடியோ கிடைச்சா, எதை ஒன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கின்னு பரப்பிட்டு தெரிவிங்களா? சொல்லு பார்க்கலாம். இதற்கு பாமகவுக்கு ஒரு ஐடி விங்கனு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், முக்கியமாக அந்த நபர்கள் தான் இதெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எதை பரப்பணும்னு தெரியறது கிடையாது, எதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் ரீச் பண்ணணும்னு தெரியறது கிடையாது. சொல்லு பார்க்கலாம், பாமக சார்ந்து ஏதோ ஒரு சின்ன வெறுப்பு இருக்கிறவன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பயணிப்பான்? டக்குன்னு வந்து பார்த்தாங்க ஓட மாட்டான். சொல்லு பார்க்கலாம், போவானா மாட்டானா? இன்னைக்கு அதிகப்படியான வன்னி இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான நோக்கி ஓடிட்டு இருக்கிறான். அவன் எதுக்கு ஓடுறானு அவனுக்கும் தெரியல. சீமான் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா பேசுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க போறானுங்க. போறதோட விளைவு என்ன? இது போன்ற ஆட்கள் சமூக வலைதளங்கள்ல சீமான் யோகியர், சீமான் பார்த்தீங்களா, பாமகவை வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பார்க்கிறார் அப்படின்னு உங்களுடைய இந்த காணொலிகளை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரீச் பண்ற விஷயத்தோட விளைவு தான் இதெல்லாம் நடக்குது. அரசியலே தெரியாம சமூக வலைதளங்கள்ல நானும் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு போராடுறேன், நானும் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவோட அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா எடுத்துட்டு போறேன், 2026 அன்புமணி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆவறதான் இலக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறவன் வரவனை போறான். சமூக வலைதளங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வன்னிய மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எல்லா கிராமப்புறங்களையும் சீமானுடைய பேர் தெரியுது வன்னிய மக்களுக்கு. எப்படி தெரியுது? அவர் நடிகர் அப்படின்ற காரணத்தினாலே கிடையாது. 6 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ 1 மாசத்துக்கோ ஒரு முறை நீங்க சீமானுடைய இது போன்ற வீடியோக்களை வந்து பகிர்ந்துகிட்டு திரியறதோடைய விளைவுதான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் சேர்ந்து வச்சிருக்கு. சீமானுடைய இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஏதாவது தெரியுதா? பாமகவை போலதான் விடுதலை சிறுத்தை கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பேசி வச்சிருக்கிறாங்க. அதை எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட சார்ந்த அந்த நபர்களோ அந்த ஐடிவிங்கோ இந்த விஷயத்தை பகிர்ந்துட்டு இருக்கா? நான் கேட்கறேன், நான் பகிர்ந்திருக்கா? பகிர்ந்துட்டு இருக்கா? அவனுக்கு தெரியுது சரியான அரசியல் எது, நம்ம யாரெல்லாம் ஆதரிக்கணும், நம்ம யாரெல்லாம் எந்த பேச்சுக்கள் எல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அட்லீஸ்ட் அந்த அரசியல் புரிதலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு.
பாமக சார்ந்த வன்னி இளைஞர்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? ஒரு மண் புரிதலும் கிடையாது, ஒரு அரசியல் புரிதலும் கிடையாது. நம்மளுடைய வாக்கு வங்கியில எவன் எவன்லாம் திருடிட்டு இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா எவன் எல்லாம் பறிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற எந்த புரிதலும் கிடையாது. சொல்லு பார்க்கலாம், ஐயாவை பத்தியோ அண்ணன் அன்புமணியை பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு பேச்சை பத்தி பாமகாவை பத்தியோ எவனாவது எங்கேயோ இருக்கட்டும், அவன் யாருன்னு கூட தெரியாது, எங்கேயாவது எதையாவது பேசி வச்சானா அதை எடுத்துட்டு வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்காக தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பயணப்பட்டு இருக்கீங்க, பாமகவுல பயணப்பட்டு இருக்கீங்க. சொல்லுங்க பாக்கலாம், இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா வன்னிய மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை வந்து பெற முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம், என்ன நீங்க என்ன பண்றீங்க நீங்களா? அவ்வளவு வெறுப்பா இருக்குங்க. நானும் ரெண்டு நாட்களா வந்து பாத்தீங்கன்னா சரி போனா போகுது, எதையாவது பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம கடந்து போவோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாளுக்கு மேலாவும் அது வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க பாக்கலாம், ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, அதை போற சமூக வலைதளங்கள்ல பயணப்பட்டு இருக்கிற வன்னி இளைஞர்கள் மொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா பாத்தியா சீமான் பாத்தியா இதை பேசிட்டார் அதை பேசிட்டார் அப்படின்னு பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அரசியல் தெரியல அப்படின்னா அரசியல் தெளிவோட வந்து இருக்க பாருங்க, எவன் ஆதரிக்கணும், எவன் எப்படி எல்லாம் பேசுறான், அவனுடைய பின் விளைவுகள் என்ன, அவனுடைய பேச்சுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாமகவை எதிர்த்து அதிமுக திமுகவே வந்து பாத்தீங்கன்னா இங்க அரசியல் பண்ண முடியாது, புரியுதா? அதை நைஸா தெரிஞ்சு வச்சிருக்கு சீமான் கட்சி. அதனாலதான் வந்து இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மத்தியில ஜொட்டு போட்டுட்டு திரியுறாங்க. எப்பா நமக்கு அவ்வளவு கோபம் வருது, எத்தனை காணொலிகளை நம்ம எல்லாம் பதிவு பண்றோம், ஒரு பத்து பேரை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலிகளை பகிர்றது கிடையாது, வன்னிய மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேகரது கிடையாது. இது போன்ற ஆட்கள் பேசுற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களை வைரல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்ல, எப்படியோ குட்டி சேவரா போங்க, புரியுதா? ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நாதாக உணர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரிதல் இல்லாத வன்னியர்கள் போறான், மாறிட்டு இருக்கிறான் வன்னி இளைஞர்கள் போறான். அவனுடைய ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா பலம் கம்மியாயிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியாம உட்கார்ந்துகிட்டு சீமான் அதை புடுங்கிட்டார், இதை புடுங்கிட்டார், இதை பேசிட்டார், பாமகவை உயர்த்தி பேசிட்டார், பாமகவை இதை பண்ணிட்டார் அப்படின்னு சமூக வலைதளங்கள் நீங்க பகிர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை விட நம்மளை விட முட்டாள்வாதிகள் அரசியல்ல எவனுமே கிடையாது, எவனுமே கிடையாது. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய உள்ள சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய உள்ள சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும். அடுத்து ஒரு நல்ல கனவுல சந்திக்கிறேன். டட்டா பாபாய். மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க, உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க.